ஹலோ, வெல்கம் டு சத்யபாமாஸ் கிச்சன். நம்ம வடா வரிசையாக போட்டுன்னு வரோம் இல்லையா, அதில் நாளைக்கு வந்து அவல் வடா போட போகிறேன். அதை ஏன் நான் இன்றைக்கே காமிக்கிறேன்னா, அதுக்கான இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று வந்து ஜவ்வரிசி. அதை இன்றைக்கி நைட்டு நான் ஊற வைக்க போகிறேன். இது வந்து அரை கப் எடுத்துட்டுருக்கேன் ஜவ்வரிசி, 3 கப்பு வந்து அவல் எடுத்துட்டுருக்கேன், கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. 3 கப்பு அவல், அப்புறம் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு இந்த பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் மூணையும் அரைச்சு விடுவோம். இதை வந்து ஊற வச்சுடுறேன் நைட்டு ஜவ்வரிசியை. நாளைக்கு காலத்தால் இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இதோடு கூட அவலையும் களைஞ்சு வச்சு எப்படி பிசையணும் என்ன ஏதுங்கிறத நான் காமிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த அவல்லையே வந்து வெள்ளை அவல் வருது, சோப்பு அவல் போடலாம். என்னன்னா, அவல் வடம் வறுக்கும் போது கொஞ்சம் டார்க்காக தான் வரும், வெள்ளவளையன்னு வராது. அதனால நான் வெள்ளை அவல் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை சோப்பு அவலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எது வந்தாலும் கட்டி அவல் போடணும். ஆமாம், கட்டி அவல் தான் போடணும். அந்த இலையிலையாக இருக்கும் இல்லையா, பூ அவல் மாதிரி இருக்கும் இல்லையா, தட்டை அவல், அது வேண்டாம், கொஞ்சம் கட்டி அவல் தான் எடுத்துக்கணும். நாளைக்கு எப்படி அதை ஊற வச்சு அதையும் புழிஞ்சு போட்டு இதையும் வேக வச்சு இதெல்லாம் அரைச்சி போட்டு எப்படி பிசைஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு முக்கியமாக இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு இந்த வெள்ளை பூஷணிக்காய். அதை வந்து திருநெல்வேலி சைடில் சாம்பக்காய்னு சொல்லுவா, வெள்ளை பூஷணிக்காய்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எப்படி போடணுனாக்கா, இந்த கெட்டியாக இருக்கு இல்லையா, தோலை ஒட்டின மாதிரி கெட்டியான போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அந்த தேங்காய் பல்லு பல்லாக கீத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கிக்கணும், வித்து தோலோட தான். அதனால் இதை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு இந்த கெட்டியான போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி அந்த அவல் ஜவ்வரிசி வேக வச்சது அதோட கூட பிசையணும். நான் இதை நறுக்கிட்டு எப்படி நறுக்கியிருக்கேன், எப்படி பிசையிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் மூணையும் நான் ஆஸ் யூஷுவல் நான் இதே மாதிரியே அரைச்சி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நைட்டுக்கு ஊற போட்டிருந்தது இல்லையா நைட்டு, அது வந்து நல்லா ஊறியிருந்தது. அதை இப்போது அடுப்பில் வச்சு கிளறிட்டேன், நல்லா வெந்துடுத்து பாருங்கள், முத்து முத்தாக வெந்திருக்கா, அந்த வெள்ளையாக இல்லாமல் நல்லா வெந்துடுத்து. இப்போ இந்த சூட்லேயே வந்து நம்ம இதை போட்டுருவோம். எப்போவுமே வந்து சூடான தண்ணியில் தான் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் அரைச்ச விழுந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பச்சை நெடி இல்லாமல் இருக்கும். சரி, அதில் போட்டுட்டு ஒரு கலரி கலரிடுவோம். கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காமிச்சதுல அந்த அவலையும் வந்து நல்லா ஒரு 2-3 தடவை களைஞ்சிட்டேன். களைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு ஜலம் விட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு, ஒரு 1/2 அவர் தான் ஊறியிருக்கு. நிறையெல்லாம் தண்ணி விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி பொல பொலான்னு இருக்கணும் சரியா, தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அப்புறம் பூஷணிக்காயை இந்த மாதிரி தோலியோட கூட, தோலியெல்லாம் தெரியறதா, தோலியோட கூட அந்த கட்டியாக இருக்கிற போர்ஷனை ஹார்டாக இருக்கும் அது, அதோட இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் பல்லு கீத்துவோம் இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து ஜவ்வரிசி, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் வேக வச்சது இது இருக்கு. இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப எலுமிச்சம்பழம் வேண்டாம், 1 ஸ்பூன் போட்டுருந்தா நமக்கு போகும். சரி, இதில் வந்து புளிப்பு இருக்க வேண்டாம், திதிப்போடு தான் இருக்கணும். இந்த அவலில் வந்து இந்த ஜவ்வரிசி வேக வச்சது இருக்கு இல்லையா, இதை நான் குத்தி கலரி விடுறேன். அதே மாதிரி இதில் நான் இந்த கப்பால் சாதாரண இந்த அளவு காமிப்பேன் இல்லையா, எப்பவுமே ஒரு மெஷரிங் கப்பு, அதால் வந்து 1.5 கப்பு இருக்குது. நமக்கு 1 கப்பு அளவுக்கு இருந்தால் போகும்னு நினைக்கிறேன். பிசைஞ்சிட்டு நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து சூடா இருக்கிறதுனால முதல்ல நான் கரண்டியால கலக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கையால இழுத்து பிசைஞ்சிடலாம். அதோ இப்போ சூடு ஆறி எடுத்து இதோட கூட மிக்ஸ் பண்ணிடணும். நாளைக்குமே இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் அதில் விட்டுருக்கேன். போர் இப்போ நல்லா பிசையணும், ஏன்னா இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதில் இப்போ இந்த பூஷணிக்காயும் தேவைப்படுறது போட்டு விடுறேன். இந்த பூஷணிக்காய் வச்சு போட்டே வச்சுக்கோங்க,
நமக்கு சாதாரண குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு பூஷ்டிகா சாப்பிட மாட்டேன். என்னைக்காக தான் நம்ம மோர் குழம்பு வைப்போம். கூட்டுனாலும் பூஷ்டிகா மோர் கூட்டு வந்து சப்புன்னு இருக்கும், அவளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெள்ளை பூஷ்டிகா மட்டும்தான், வெள்ளை பூஷ்டிகா மட்டும் போடக்கூடாது. மஞ்சள் பூஷ்டிகா போட்டோம்னாக்கா அது மாவு மாவா வேகும் இல்லையா, அதனால இது வந்து சரிப்பட்டு வராது. சரி, அதோட இல்ல கண்ணுங்களுக்கு கருத்து போயிடும். சரி சரி, மஞ்சளா இருக்குது, இது வெள்ளை அளவுக்கு இருக்கு இல்லையா. வேற இப்ப இன்னொரு விஷயம், நீங்க இதுல நான் முதல்ல வந்து 1.5 கப்புக்கு என்னமோ வெட்டி வச்சிருந்தேன், ஆமா, அப்புறமா போட்டுக்கலாம் சொன்னேன் இல்லையா. இந்த அளவு இதுக்கு வந்து இவ்வளவுதான் பூஷ்டிக்கா, இவ்வளவு பூஷ்டிக்கா போறோம்னு எப்படி நீங்க வந்து நம்ம பெசையும் போது கைக்கு தெரியும் ரொம்ப நிறைய தட்டுப்பட்டது வச்சுக்கோயே. அப்போ வேண்டாம், நமக்கு வந்து கிள்ளி வைக்கிறதுக்கு தான் எடுத்து பார்த்தேன்னா, கிள்ளி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெங்காய வடாத்துக்கு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும். நிறைய போட்டுவிட்டோம்னாக்கா தனித்தனியாக நின்றுடும், அதுதான் அதுக்கு அளவு. ஏன்னா சில அவல் வந்து நிறைய காணும் இல்லையா, ஊற வச்சோம்னாக்கா. சில அவல் வந்து அப்படியே பொசுக்குன்னு எந்த அளவு வச்சோமோ அந்த அளவு நிற்கும், ஊறிக்காமல் நிற்கும் இல்லையா. ஆமாம், அதனால தான் வந்து 1 கப்பு அப்படின்னு நான் சொன்னேன். 3 கப்பு அவல் போட்டிருக்கோம் இல்லையா, 3 கப்பு அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1.5 கப்பு நம்ம பூஷிக்கா பூஷிக்கா அவள் நல்லா இருக்குது. சரி, இல்லைனா 1 கப்பு போட்டுனா கூட போகும் இல்லையா. சரி சரி, அப்போ வந்து அதே மாதிரி அதுக்கு 1.5 கப்பு தான் நான் வந்து ஜவ்வரிசியும் வேக வச்சு போட்டிருக்கேன். சரி, ஓகே ஓகேவா. இப்போ வந்து உப்பருப்பு எப்படி இருக்குன்னு பாரு. வேணும்னா நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் போட்டுட்டேன், எலுமிச்சம்பழம் போட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். ஆமாம், போட்டுட்டேன், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உப்பு அருப்பு போடுமான்னு பாரு, புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம இதுவும் வைக்கும்போது காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், எல்லாமே வடை வந்து நம்ம இந்த மாதிரி மாவு கலரி பிசைஞ்சு வைக்கும்போது பார்த்தோன்னா காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாம் தெரியும், காய காய காரம். அதனால் உப்பு புளிப்பு மட்டும் தூக்கி காட்டும். அதனால தான் வந்து எலுமிச்சம்பழம் பார்த்து விட்டுக்கணும். அதே மாதிரி உப்பு வந்து ரொம்ப குறைச்சலாக விட்டுக்கணும். உப்பு வேணும்னா கூட நம்ம துணி போட்டுக்கலாம், காரம் நம்ம அரைச்சி விடுறதுனால அப்போ திரும்ப போட முடியாது. ஆனால் 1 டம்ளர் 1 கப்பு அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒன்று இருந்தால் போடும். இது பெரிய மிளகாயாக இருந்ததுனால இந்த 3 கப்பு அவளுக்கு வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, சரியா. அந்த அதே வெங்காய வடா நம்ம அரிசி வடாம தான் சொல்லி அதுக்கெல்லாம் 1 கப் மாவுனாக்கா 1 பச்சை மிளகா போடும், பச்சை மிளகா போடும். சரி சரி சரி, இப்போ இதை வந்து நம்ம அந்த வெங்காயம் வடை வச்சோம் பார்த்தியா, ஆமாம், அந்த மாதிரி ஏதோ இப்படி தான் குட்டி குட்டியாக கிள்ளி இப்படியே வச்சுடணும். சரி, வச்சுருமா. இப்போ இன்னைக்கு இந்த அவல் வடத்துக்கு பிசைஞ்சோம் இல்லையா, அதை வந்து இன்னைக்கு தட்டிலேயே வச்சுட்டோம், குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுட்டோம். இதை கொண்டு போய் அப்படியே நம்ம வெயிலில் வச்சுருவோம். இது வந்து 4 நாளைக்கு நல்லா காயணும். 1 நாள் 2 நாள் நல்லா காயாது. சரி, 4 நாள் நல்லா காயணும். பூஷணிக்காய் இருக்கு இல்லையா, அது ஆமா, பூஷணிக்காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகணும். அப்புறம் அவளும் வந்து நல்லா காயணும். காய விட்டு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், பொரிச்சும் காமிக்கிறேன். நம்ம வந்து அவல் வடம் பண்ணி இந்த மாதிரி தட்டுலயே வச்சு காய வச்சோம் இல்லையா, அது நல்லா 2 நாள்ல காஞ்சு கொடுத்து, இங்க அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள்ல நல்லா காஞ்சு கொடுத்து, கலக்கலாம் சத்தம் வந்துடுது இல்லையா, நல்லா காஞ்சு கொடுத்து. இதை வந்து நான் பொரிச்சு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் ஜவ்வரிசி வடாம் வந்து எப்படி கலரணும் எப்படி வைக்கணுங்கிறத போட்டிருக்கேன் யூடியூப்பில், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பேன். அதில் வந்து ஒரு சின்ன இன்னும் 2-3 டிப்ஸு என்னென்னாக்கா, அதில் தக்காளி, புதினா, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டும் தனித்தனியாக நம்ம பண்ணலாம். இப்போ 1 கப்பு நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சு பண்ணினேன்னா, ஒரே ஒரு தக்காளியை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதோடய ஜூஸை எடுத்து அதை விட்டு கலரினு வச்சுக்கோங்களேன், கலரிட்டு வச்சிடலாம். அது தக்காளி வடம். அது மாதிரி புதினா வந்து 1 கைப்பிடி எடுத்து 1 கப்புக்கு அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டும் அந்த ஜூஸை விட்டு கலரினெல்லாம் அது புதினா வடம். சரி, அதே மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிட்டும் நீங்கள் அந்த கூழ் காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதில் தூக்கி கொட்டி அதை கலரினெல்லாக்க சூட்டோட போட்டு கலரினெல்லாக்க அந்தந்த வடம் அது. ஸோ குழந்தைகளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், ஆமாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வாசனையாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சிவப்பு கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் லைக் பண்ணுவா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சரி, அப்போ கலர்ஃபுல் வடாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், ஜவ்வரிசி வடத்தில் வந்து தக்காளி போட்டு பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜவ்வரிசி வடாமும் நீ கொஞ்சம் வைக்க போகிறேன். இல்லை, 1 தக்காளி அடித்து இந்த பாத்திரத்த அளவுக்கு வந்து 1 தக்காளியை அரைச்சி வடிகட்டி எடுத்து அந்த ஜூஸையும் விட்டுருக்கோம். இதே மாதிரி புதினா, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாமே நீங்கள் ஜூஸ் விட்டு பண்ணிக்கலாம். ஸ்பினாச் போட்டுக்கலாமா?
போட்டுக்கலாம் தாராளமா தாராளமா போட்டுக்கலாம். கீரை வகைகள் எல்லாம் கீரை வகைகள் எல்லாமே போட்டுக்கலாம். எது போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த கலர் கலரா கலர் வேணும் அப்படியே போடும்போது அதுல கொஞ்சம் அப்படியே அவள் நியூட்ரிஷனும் சேர்ந்துடும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போலாமே. குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாடா கண்டிப்பா. இப்போ தக்காளி போட்டு காமிச்சு இல்லையா கூழ், அந்த ஜவரிசி கூழ் அது வச்சாயாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்லலாம் போடும்போது காக்கா வரும் கொத்துறதுக்கு, இங்கே வந்து பறவைகள் நிறைய வருது கொத்திடுமோன்னு எனக்கு பயம். அதனால என்னன்னாக்கா கருப்பு துணி நம்ம ஊர்லலாம்னாக்க ஒரு கருப்பு கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருவேன் வராது. இல்லைன்னா கொடை கிழிஞ்ச கொடை கருப்பு கொடை இருந்ததுன்னா அதை வைப்போம். இங்கே வந்து இந்த ட்ராஷ் பேக்கில் போடுவோம் இல்லையா அந்த கவர் தான் இருந்தது, அதை வச்சு கருப்பு கலரில் வச்சுருக்கேன். அதனால ஒன்றும் வராது எந்த பறவை. இங்கே வந்து முயல் வேற நிறைய நடமாடும், அதெல்லாமும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படின்னு. ஜவ்வரிசி வடாத்துக்காக கலரினோம் இல்லையா மாவு, அதில் வந்து ஒரு போர்ஷன் தக்காளி அரைச்சி விட்டு கலரினோம் இல்லையா, அது காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க காஞ்சி வந்திருக்கு, பொறிச்சு எடுத்துருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்கு பத்தில, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. ஓ இது பொறிச்சது இப்போ சூப்பராக வந்திருக்கேன். ஆமாம் தக்காளி டேஸ்டோட கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் திதிப்பு வேற இருக்கும் இல்லையா? ஆமாம் கொஞ்சம் தக்காளியோட ஒரு திதிப்பு வேற அதில் தெரியறது. ஓ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ அவளோட வந்து பொரிச்சாச்சு, நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஜவ்வரிசியும் அதில் முத்து முத்தாக தனியாக தெரியறது இடத்துல. குழந்தைகளுக்கு பார்த்த நாளைக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு பாட்டி அப்படிங்கிற அவள்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாமா இது பாருங்க நல்ல கிறிஸ்பியாக எப்படி இருக்கு பார்த்தல. இதையும் வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கருகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. சந்தேகம் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.